வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தில் நடந்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தலைவரை பங்கேற்க அனுமதிக்க செய்தோ ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரான செயலில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் முருகன் பதவி விலகிட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். ஆரோவில் அருகே அனுமதியின்றி பிரான்சிற்கு எடுத்து செல்ல வைக்கப்பட்டிருந்த 3 வெண்கல சிலைகள். கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பணிபுரிதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பல நோயாளிகள் மருத்துவமனை நோக்கி வந்ததால் ஒலிபெருக்கி மூலமாக நோயாளிகளுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சார்பில் தினந்தோறும் 1000 மேற்பட்டோர் புறநோயாளிகளாகவும் உட்புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குருநானக்கின் பிறந்தநாளையொட்டி இன்று மத்திய அரசின் விடுமுறை என்பதால் புறநோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படாது என நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் வெளியூர் பகுதியிலிருந்து ஏராளமான நோயாளிகள் இன்று புறநோயாளி சிகிச்சை பெறுவதற்காக ஜிப்மர் மருத்துவமனை முன்பாக வந்தனர். அப்போது அங்கிருந்த பாதுகாவலர்கள் இன்று புறநோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படாது என ஒலிபெருக்கி மூலமாக தெரிவித்த நிலையில் வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த நோயாளிகள் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். ஆரோவில் அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 3 வெண்கல சிலைகளை கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் பகுதியில் அனுமதியின்றி சிலைகள் வைத்திருப்பதாக கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் இந்திரா தலைமையிலான குழுவினர் நேற்று மாலை 5 அளவில் ஆரோவில் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கோட்டக்கரை கிராமத்தில் உள்ள ஆரோவில் யாந்த்ரா கம்யூனிட்டியில் சிலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு வசித்து வந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த போப்போ பிங்லின் மனைவி மோனோ டாக்டர் பிங்கல் என்பவரின் வீட்டில் 50 சென்டிமீட்டர் உயரமுள்ள நடராஜர் சிலை, 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள சந்திரசேகரன் சிலை, 56 சென்டிமீட்டர் உயரமுள்ள அம்மன் சிலைகள் அனுமதியின்றி வைத்திருப்பது தெரியவந்தது. 3 சிலைகளையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து கும்பகோணத்திற்கு எடுத்துச் சென்றனர். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மோனோ டாக்டர் பிங்கல் தான் வைத்திருந்த 3 சிலைகளையும் பிரான்ஸ் நாட்டிற்கு எடுத்துச் செல்ல தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டிருந்தார். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆரோவில் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு 3 சிலைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் பழமை வாய்ந்த சிலைகளாக இருக்குமா என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஆரோவில் பகுதியில் கடந்த 3 மாதங்களில் ஏராளமான பழங்கால சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் எல் முருகன் தலைமையில் நடந்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தலைவரை பங்கேற்க அனுமதிக்க செய்தது மத்திய அமைச்சரான எல் முருகன் ஏற்ற ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரான செயல் என்றும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமியும் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக படிக்க வேண்டும் என்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கோப்பை திருப்பி அனுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது, ஆனால் மாநில அரசான தமிழகத்தில் அப்படி இல்லை, ஆளுநர் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு எடுக்கும் முடிவிற்கு அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்தாக வேண்டும், அது விதி, ஆனால் அதையும் மீறி ஆளுநர் ரவி கோப்புகளை தாமதப்படுத்துவதும் கோப்புகளை திருப்பி அனுப்புவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறித்து விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர் கடந்த 2 தினங்களுக்கு புதுச்சேரிக்கு வந்த மத்திய இணையமைச்சர் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளருடன் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய நிலையில் புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதனை வைத்துக் கொண்டு கூட்டத்தை நடத்தியுள்ளார் என்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பாஜக தலைவருக்கு என்ன வேலை என கேள்வி எழுப்பிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எல் முருகன் பதவி பிரமாணம் செய்யும்போது ரகசிய காப்பு பிரமாணம் செய்துள்ளார். அவர் அதிகாரிகளுடன் பேசும்போது சில அரசு ராஜாங்க தகவல் பரிமாறப்படும். அதை அரசியல் கட்சித் தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்து கேட்டுக் கொண்டுள்ளார். இது மத்திய அமைச்சர் முருகன் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு உறுதிமொழியை மீறிய செயல் என்றும் இதற்கு முருகன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிய எல் முருகன் அதற்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும், பாஜக தலைவரை அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்க செய்த புதுச்சேரி தலைமை செயலாளரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்.
மேலும் புதுச்சேரியில் இரட்டை ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் ரங்கசாமி முதலமைச்சராகவும் அவர் போட்டுள்ள சட்டை பாஜகவிற்கு சொந்தமானது என கிண்டல் அடித்த நாராயணசாமி பாஜகவிற்கு ரங்கசாமி அடிமையாகி விட்டார் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் சூப்பர் முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார் என்று பல முறை நாங்கள் கூறியோம். அவர் தமிழ் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த சமயத்தில் நான் ஆளுநராக இருக்கலாம், துணைநிலை ஆளுநராக இருக்கலாம், ஆனால் எனக்கு தனி மனித சுதந்திரம் உண்டு. புதுச்சேரி தேங்காய் திட்டிலிருந்து வேல்ராம்பட்டு வழியாக செல்லும் வழியில் ஓரமாக வீடுகளை கட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை அகற்றிடக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளாக ரோட்டின் ஓரமாக வீடு கட்டிக் கொண்டு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் பணிக்கு செல்லும் பொதுமக்களுக்கும் மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது என்றும் இதனால் விபத்து ஏற்படும் நிலையும் இருந்துள்ளதாகவும் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் வேல்ராம்பட்டு ரோடில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள வீடுகளை உடனடியாக காலி செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் செய்திட வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதன் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து புதுச்சேரி பொது சுகாதார செவிலியர் அதிகாரி சரஸ்வதி 2021 ஆண்டுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதினை பெற்றுள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று சிறப்பாக சேவை புரிந்த செவிலியர்களுக்கு விருதளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2021 பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதினை நாடு முழுவதுமாக சிறப்பாக சேவை புரிந்த செவிலியர்களுக்கு வழங்கினார். இதில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் துணை இயக்குநரக அலுவலகத்தில் பொது சுகாதார செவிலியராக பணிபுரியும் சரஸ்வதி 2021 பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் விருதினை பெற்றார். இவர் கடந்த 1987 அரசு செவிலியராக தனது பணியை துவங்கினார். 11 புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ICU டயாலிசிஸ் யூனிட்டில் பணிபுரிந்து வந்தார். அதைத் தொடர்ந்து 9 நர்சிங் கல்லூரியில் பணிபுரிந்த இவர் தொடர்ந்து 15 மாகே உட்பட பல்வேறு மருத்துவமனைகளிலும் பணிபுரிந்தார். விருது பெற்ற சரஸ்வதி பேரிடர் மேலாண்மை பயிற்சியை டெல்லியில் முடித்துள்ளார். பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகளில் இளம் பருவத்தினருக்கு கலந்தாய்வு நடத்தியது, நீரழிவு நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய சுய கவனிப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை பயிற்சி அளித்ததுடன் அது தொடர்பான வீடியோ தயாரித்தது, தேசிய சுகாதார திட்டங்களை குழுவாக செயல்படுத்தியது, கள சுகாதார நடவடிக்கைகளை வழிகாட்டியது மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான ஆஷா பணியாளர்களுக்கு பயிற்சிகளை நடத்தியது ஆகிய சேவைகளை அவர் புரிந்துள்ளார். மேலும் ஆஷா பணியாளர்களின் குறை தீர்க்கும் குழுவில் உறுப்பினராக இருந்தது, கருணா தொற்று நோய்களில் பணியாற்ற ஆஷா கள பணியாளர்களை தயார் செய்தது, கருணா தொற்று நோய்களின் போது வீட்டிலேயே கணக்கெடுப்பு மற்றும் மருத்துவ நடவடிக்கைகளை பின்தொடர ஆஷா பணியாளர்களுக்கு பயிற்சி திட்டம் தயாரித்து உதவியது போன்ற பணிகளுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குல விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களின் நடைகள் 11:30 சாத்தப்பட்ட நிலையில் மீண்டும் 7:30 அளவில் திறக்கப்பட்டது. இன்று சந்திர கிரகணம் மதியம் 2:39 முதல் 6:32 வரை நிகழ்ந்தது. இதனால் புதுச்சேரியின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குல விநாயகர் கோவிலில் 11:20 வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் அனைவரும் வெளியேற்றிய பின்னர் 11:30 நடை சாத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7:30 புண்ணியாதன பூஜைகள் நடத்தப்பட்டு கோவில் நடை திறக்கப்பட்டது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆலயங்களின் நடைகளும் 11:30 சாத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சிதானந்தா சுவாமிக்கு அன்னாபிஷேக விழா நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சிவாலயங்களின் அன்னாபிஷேக விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சிதானந்தா சுவாமிக்கு அன்னாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு கும்பத்தில் புனித நீர் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குரு சிதானந்தா சுவாமிக்கு அரிசி மாவு, மஞ்சள், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிரதம், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னத்தால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டதற்கு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வணங்கி சென்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சங்கத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை ஹோட்டல் சன்வேயில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமை தாங்கினார். இதில் புதிதாக புதுச்சேரியில் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சங்கம் துவங்க அனைவராலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்திற்கு கண்காணிப்பாளர்களாக அகில இந்திய டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் பொதுச் செயலாளர் பிஸ்வாஜித் மகந்தி மற்றும் தேசிய பயிற்சியாளர் வினோத் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சங்க நிர்வாகிகளாக பலர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தலைவராக மீனாம்பிகை, துணைத் தலைவர்களாக வினோத் மற்றும் சாந்தகுமார், பொதுச் செயலாளராக ஜெகன், துணை செயலாளர்களாக செல்வம், முகமது ஆஷிக் மற்றும் உறுப்பினர்களாக சோமசுந்தரம், பிரியங்கா, ஜான் வசந்த் உள்ளிட்டோர் அனைவராலும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை திருப்பதியில் நடைபெறவிருக்கும் தேசிய அளவிலான டான்ஸ் ஸ்போர்ட் போட்டிக்கு மாநில அளவிலான டான்ஸ் ஸ்போர்ட் போட்டி நடத்தி அதிலிருந்து புதுச்சேரி மாநில டான்ஸ் ஸ்போர்ட் வீரர்களை அனுப்புவதென்றும், மேலும் இந்த விளையாட்டு 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இடம்பெறவுள்ளதால் புதுச்சேரியில் அதிக அளவிலான டான்சர் மற்றும் மாஸ்டர்களை உருவாக்குவதென முடிவு செய்யப்பட்டது. நிறைவில் பொருளாளர் சிலம்பரசன் நன்றி தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். தலைமைச் செயலகத்தில் நடந்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தலைவரை பங்கேற்க அனுமதிக்க செய்தோ ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரான செயலில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் முருகன் பதவி விலகிட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். ஆரோவில் அருகே அனுமதியின்றி பிரான்சிற்கு எடுத்து செல்ல வைக்கப்பட்டிருந்த 3 வெண்கல சிலைகள் கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.